நேரத்துக்கு நிறைய வணக்கம். அப்புறம் என் மனசுல உள்ள ஒரு விஷயத்த சொல்றேன். ஏன் பிரஸ் பீப்புள் ஒரு பிரஸ் மீட்டு பிரஸ்ஸுக்கு படம் போட்டா பின் ட்ராப் சைலண்ட்லயே இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க உங்க ஃபேமிலியோட எல்லாம் படம் பார்க்க போனீங்கன்னா இப்படி பின் ட்ராப் சைலண்ட்ல நான் பாப்பீங்களா? ஒரு ஒரு ஃபன்னான படம்னா இருந்தா கூட இருங்க நம்ம பிரஸ் பீப்புள் அப்படின்னு தான் பாப்பீங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது கை தட்டுவீங்க, ஏன்னா இங்க இருக்க 100 பேர் கை தட்டி 100 பேர் சிரிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் கை தட்டி 1 கோடி பேர் சிரிக்க போறாங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீங்களே பின்ட்ராப் சைலண்ட்ல தான், ஏன்னா சில படங்கள் நான் ரொம்ப ரேரா பார்த்த படம் வந்து வேலையில் வந்துட்டா வெள்ளக்காரன் தான் பிரஸ் பீப்புள் அவ்வளவு ஹாப்பியா சிரிச்சு என்ஜாய் பண்ணீங்க. அதுக்கப்புறமே இந்த பிரஸ் பீப்புள் போற படங்களுக்கு நான் வந்து நம்ம நடிச்ச படத்துக்கு போலாமா வேணாமா, ஏன்னா நல்ல காமெடி பின்னி பெடல் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் ஒரு 4 பேரை கூப்பிட்டு போவேன்ல, அந்த சீன்ல கிழிச்சிருக்கேன் பாருங்கன்னா அப்படியே ஒரு குண்டூசி விழுகிற சவுண்ட் கேட்கணும். டே வாடா அப்படியே எந்திரிச்சு போயிடலாம்டா, இதுக்கு மேலே கவலைப்பட வேண்டாம் அப்படிலாம் போயிருக்கேன், நிறைய படம் போயிருக்கேன். அதுக்காகவே இந்த பிரஸ் பீப்புளுக்கு போடுற ஷோன்னா நான் வர்றதே கிடையாது, ஏன்னா நல்ல காமெடியை கூட முறைச்சு பார்க்குறாங்களே, இவங்க முறைச்சு பார்த்தா நீ எத்தனை பேர் முறைச்சு பார்க்க போறாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் சம்மருக்கு எல்லாம் ஃபேமிலியாக கொண்டாடக்கூடிய ஒரு படம். அதை தாண்டி வந்து என்னுடைய அன்பு இளவல், அன்பு தம்பி, உயிரோட்டம் சிவா கரெக்டாக அவர் சொன்னார். அப்போ எப்படி பார்த்தோமோ அதே சிவா தான் இப்போவுமே, ஆனால் அவருடைய உயரத்தில் ரொம்ப மேலே போயிட்டார். டான்ஸில் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பார்க்குறது டான்ஸ் தான், ஏன்னா ஒரு ஃப்ரேமில் இப்போ நான் யோகி பாபு இருக்கும், சதீஷ் இருக்கும், எல்லாரும் இருக்கும், பட் அந்த இடத்துல வந்து நாங்களாம் இருக்குன்னு தேவையே இல்லை. சிவா ஒருத்தர் இருந்தாலே அந்த ஃப்ரேமை அழகாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணி போயிருப்பார். பட் அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி, இந்த இடத்துல ரோபோன்னு இருக்கார் இந்த சீன் அவருக்கான சீன், அதை வந்து விட்டு கொடுத்து நம்ம அதை அதை அக்செப்ட் பண்ணிட்டா போதும். இது யோகி பாபுக்கான சீன், இது சதீஷ்கான சீன் சொல்லி அது ஹீரோக்கு மிகப்பெரிய பெருந்தன்மை வேணும். அந்த இடத்துல நம்மளை பெர்ஃபார்ம் பண்ண விட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல், தயவுசெய்து கைத்தட்டணும் ப்ளீஸ். அதை தாண்டி அதுக்கப்புறம் நான் ரொம்ப வியந்தது டான்ஸில், இவ்வளவு வந்து பார்த்த உடனே ஒரு டேக்கில் உட்காந்து அப்படி பார்த்துட்டு அடுத்த செகண்டே அவ்வளோ பெரிய ஒரு லென்த்தி மியூசிக் வந்து அந்த சாங்கை வந்து உடனே பார்த்துட்டு ஆடுறதுலாம் ரொம்ப ரேர். அதுக்குமே வந்து நான் பயங்கரமான ஃபேன் ஆகிட்டேன் அதுக்கு. அது கண்டிப்பாக வந்து அன்பு தம்பி சிவாவுக்கு பெரிய நன்றி. இன்னும் அவர் தொடக்கூடிய உயரங்கள் நிறைய இருக்குது. ஸோ உங்கள் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹிப்ஹாப் மை டியர், அவர் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும்
கட்டி போட்டாரு. நான் மீசையை முறுக்க அந்த ஆல்பத்திலே வந்து அப்பா என்னடா இந்த மாதிரிலாம் வந்து லிரிக்கா, அது லிரிக் நான் இன்னும் தேடுறதுக்குள்ளேயே ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு, என்ன லிரிக் பாடியிருக்காரு, அது என்ன வரி, அது என்ன அப்படின்னு போறதுக்குள்ளே முடிஞ்சு. அந்த மாதிரி இன்னைக்குள்ள இன்ஸ்டர்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவ்வளவு அழகா ஒவ்வொரு படத்துலையும் கொடுத்துட்டு இருக்காரு ஹிப்ஹாப் தமிழ் பிரதர். அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. தினேஷ் மாஸ்டர் சாங்னா கவலையே பட வேணாம். எனி சாங்ஸ் நம்ம வந்து ஐயோ யார் மாஸ்டர் வரப்போறா, ஏன்னா இடையில நான் ரெண்டு மூணு மாஸ்டர் கிட்ட போயிட்டு பயந்தேன், அதுக்கப்புறம் ஓ இது காமெடி பீஸ் தான்டா அப்படின்னு வந்து கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா தினேஷ் மாஸ்டர்கிட்ட போனா நம்மளுக்கு என்ன இருக்கு, என்ன தேவை, இவர்கிட்ட என்ன வாங்கலாம், இவரை எப்படி யூஸ் பண்ணலான்றது அவ்வளவு அழகா. அவர்லாம் வந்து நான் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் வந்துட்டதுனாலே பயங்கர ஹாப்பியா இருந்தேன். காலையில் 9 மணிக்கு ஹாப்பி மூடு போயிருவேன், அது மாஸ்டர் வந்துட்டா. ஸோ அந்த மாதிரி தினேஷ் மாஸ்டர் நாராயண் பிரதர் எல்லாத்துக்குமே நன்றி. மீண்டும் இயக்குநருக்கு தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி.